இன்னைக்கு நம்ம ஜவ்வரிசி வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா. ஜவ்வரிசி ஒரு கப்பு, உருளைக்கிழங்கு நாலு, நான் பொடிசாக இருக்கிறனால நாலு எடுத்திருக்கேன், அதே நீங்கள் பெருசாக இருந்தீங்கன்னா ரெண்டு மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நிலக்கடலை பொடி வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறது வந்து ஒரு அரை கப்பு, எலுமிச்சம்பழம் இது வந்து அரை பழம் நான் வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஒரு ரெண்டு கொத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம் கால் டீஸ்பூன், மிளகாத்தூள் அரை டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மிளவா வந்து அரிஞ்சு வச்சுக்கிறவங்க அரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் மிக்சியில் போட்டு குழந்தைங்க வாயில் படாமல் இருக்கிறதுக்கோசரம் நான் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு. வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து அரிஞ்சு கூட வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ வந்து இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜவ்வரிசியை ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இது வந்து சின்ன ஜவ்வரிசினால அவ்வளோ நேரம் ஊற வைக்க தேவையில்ல, பெருசாக இருந்தால் நீங்கள் ஆறு மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் ஒட்டை புளிஞ்சு எடுத்துக்கணும். அது ஒரு பவுலில் போட்டிருக்கேன். அதோட நம்ம உருளைக்கிழங்கு, மிளகாத்தூள், கடலைப்பொடி, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாய், கொத்தமல்லித்தூள், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து உப்பு போட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் ஜூஸ் இருந்தான் சொன்னால அதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். அதில் ஊற்றிக்கிட்டு இதில் நான் தயிர் எடுத்து வைக்க மறந்துட்டேன். இந்த புளிப்பாக கொஞ்சம் சாப்பிட பிடிக்கிறவங்களுக்கு தயிர் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக போட்டுக்கங்க. நான் ஒரு டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அது போட்டு நல்லா மாவை நல்லா பிசைஞ்சிக்கிட்டு அதை நம்ம நல்லா ரெண்டு கைக்கு இடையில வச்சு நல்லா வடை பாருங்கள். இப்போ நல்லா அழுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் எண்ணெயை காய வச்சு அதை போட்டுடணும். இது மீடியம் ஃப்ளேமில் தான் வந்து வேக வைக்கணும். நடுவில்னா கொஞ்சம் அந்த ஜவரிசி வேவுறனால உங்களுக்கு பிசு பிசுப்பாக இருக்கும். அதனால உங்களுக்கு நல்ல டேஸ்ட் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.